நான் சிரீஷ், மெட்ரோ படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்னா, மெட்ரோவில் வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் போர்ட்ரே பண்ணிட்டேன். இந்த மெட்ரோ படம் என் ஃபஸ்ட் மூவி, பட் டைரக்டர் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் இந்த படத்தை ரொம்ப எவ்ரி ஷார்ட்ஸ் வேர் டன் இன் சிங்கிள் டேக். பிகாஸ் அந்த டேரக்டர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோ அவ்வளோ சீக்கிரம் என் அவுட்புட் வருங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. பாபு சிம்மா சார் ஃபர்ஸ்ட் டே ஆன் த ஷூட் எதுவுமே பேசவே இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்தார். காம்பினேஷன் ஷாட் வரும்போது ஐ வாஸ் லைக் உடமை குணு டூ அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன் சீன் கேம் அண்ட் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ சம்திங் அண்ட் ஹி தாட் மீ, எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் ஆக்சுவலாக எப்படி பண்ணலாம் என்னன்னு. அதுக்கப்புறமா ஓகேப்பா நல்லா தான் பேசுகிறாருன்னு சொல்லி ஐ வெண்ட் இன் ஸ்போக் டு ஹிம் அண்ட் நவ் இஸ் ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. And my favorite genre is action crime thriller. And முத படமே இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ வாண்ட் தேங்க் மை டிரெக்டர். மெட்ரோ வந்து டோட்டல் மினிட்ஸ் வந்து 2 hours 5 minutes. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நான், பாபு சிம்மா சார் மற்றும் மாயா, சென்ட்ராயன் சார் எல்லோரும் நடிச்சிருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்கே வந்து ஒரு சோஷியல் காஸ்டாக எடுத்த ஒரு படம் தான் இது. இந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும், சிடி வாங்கி பார்க்காதீங்க. இதில் உங்கள் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கலாம், அதுக்காக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். தேங்க்யூ. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சேஞ்ச் நாச்சிங் பற்றி இருக்க போகுது. அண்ட் ஐ திங்க் இது வரைக்கும் சேஞ்ச் நாச்சிங் பற்றி ஃபுல்லாக ஃபுல் லென்த்தில் படம் வந்ததே இல்லை. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது.